நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. விழாவின் முக்கிய பெரிய சப்பர பவனி எனப்படும் பெரிய தேர் பவனி தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் தலைமையில் அந்த புனித தேரில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மாதா அந்த பகுதி முழுவதும் காட்சியளித்தார். இதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாதா சப்பரங்களை இழுத்தபடி பல 100 கிலோமீட்டர் இருந்து பாத யாத்திரையாகவும் வாகனங்கள் மூலமும் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட கிளை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக ரெட் கிராஸ் இரத்த பரிசோதனை நிலையத்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கண் பரிசோதனை செய்து இலவச கண் பரிசோதனையினை பொதுமக்கள் பயன்பெற தொடங்கி வைத்தார். பின்னர் ஜூனியர் ரெட் கிராஸ் மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்வில் கோட்டாட்சியர் சங்கீதா, திருவாரூர் நகராட்சி மேலாளர் முத்துக்குமார் மற்றும் ரெட் கிராஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்த இவர் கடந்த 3 வருடங்களாக தென்கொரியா நாட்டில் உள்ள பூசான் மாகாணத்தைச் சேர்ந்த ஷியான்பான் முன் என்ற இளம்பெண்ணை காதலித்து வந்த நிலையில் இருவரும் இந்திய முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து பெற்றோர்களின் சம்மதத்துடன் கிரிசமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றது. மேலும் இந்த திருமணத்தில் உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மணமகன் மற்றும் மணமகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து பெரியாறு பாசனம் மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள பகுதிகளுக்கு 120 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பதற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தனர். கும்பகோணம் அருகே உள்ள பெரியாண்டவர் மற்றும் பெரிய நாயகி அம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக திருப்பணிகள் பல 100,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை மற்றும் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியில் நகரமன்ற தலைவர், துணைத் தலைவருக்கான உட்கட்சி தேர்தல் நேற்று நடந்து முடிந்த நிலையில் வரி மேல்முறையீட்டு குழு உறுப்பினர்கள், நியமன குழு உறுப்பினர்கள் மற்றும் ஒப்பந்த குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற்று இதில் நிர்வாகிகள் அனைவரும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.